அதாவது நானும் என்னோட அணியும் ஸ்டார் ஆனதற்கான ரகசியத்தை சொல்றேன். ஏன்னா நாங்க சக்சஸ் பண்ணாலும் அந்த ரகசியத்தை சொல்லித்தான் ஆகணும். அதாவது ஒரு ஏழு ரகசியம் இருக்கு. அதாவது நீங்களும் உங்கள் அணியிலும் ஸ்டார் ஆகணும் அப்படின்னா ஒரு ஏழு ரகசியம். அதாவது வந்து திங்க் பிக்கு சார், பெருசா திங்க் பண்ணணும், பெருசா நினைக்கணும். நான் கோடீஸ்வரன், நான் கோடீஸ்வரன், நான் கோடீஸ்வரன் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னை எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா நான் மற்றவங்க பார்வையில் பார்க்குறப்ப நான் என்னை வந்து அப்படிதான் நினைப்பாங்க. ஆனால் என்னோட ஆள் மனசுல நான் கோடீஸ்வரன், நான் வெற்றியாளன், நான் கோடீஸ்வரன் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னோட அணியிட்டையும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கு வந்து நான் சொன்னேன்னா அவங்களுக்கு சிரிப்பு வந்துடும், சந்தோஷம் வந்துடும். அதனால பெருசாக திங்க் பண்ணணும். அதாவது நம்முடைய ஆள் மனசுல பெருசாக திங்க் பண்ணணும். ரெண்டாவது வந்து பிளான், ஹேவ் அ பிளான் சார். பிளான் பண்ணாமல அதில் ஜெயிக்க முடியாது. 20 பேர், 20 கோரல், 20 ஓனிக்ஸ், இதுதான் சார் பிளானு. ஆனா என்னோட அணியில நான் ஆரம்பத்துல இருந்து உங்க முதல் மூணு லெவல ஸ்ட்ராங் பண்ணுங்க, ஸ்ட்ராங் பண்ணுங்கன்னு என்கிட்ட யார் யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் அவங்களுடைய ஹார்ட்ல வந்து ஃப்ரம் த ஹார்ட்டை பதிச்சு வச்சிருக்கேன். அப்ப அவங்களுக்கு புரியல, என்னடா ஒரு மூணு லெவலை மட்டும் ஸ்ட்ராங் பண்ண சொல்றான்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட விவாதம் பண்ணாங்க, சண்டைக்கே வந்தாங்க. ஆனா நான் என்ன பண்ணனா என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல அதிகப்படியான பேர்ல் மெம்பர்களை நான் இதுல இணைத்திருக்கிறேன், அதிகமா இணைச்சிருக்கேன். மற்றவங்களுக்கு தெரியும், ஏகப்பட்ட பேரை இணைச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு அன்னைக்கு 15 டிபி வேணும், பிளஸ் 1.5 டிபி வேணும். அது கூட நான் ஒருத்தர் பேசும் பொழுது அவங்களுக்கு 43,000 டிபி குரு அருளால் கிடைக்கும்னு நினைச்சிட்டு பேசினேன். எனக்கு அந்த 16,000 டிபி வந்தீங்கன்னா போய் பேசினா கிடைக்கும். ஏன்னா அந்த கடவுளுடைய அந்த வைப்ரேஷன் தான். அதனால எனக்கு அன்னைக்கு வேணுங்கிறனால நான் ஏகப்பட்ட டைரக்ட் போட்டேன். ஏன்னா எனக்கு பணம் தேவை, நான் தான் கோடீஸ்வரன் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. அதனால என்னுடைய பிளான்ல பாத்தீங்கன்னா அதிகமான ஃபர்ஸ்ட் லெவல்ல போட்டேன். அதனால இவங்க ஸ்டார் ப்ரோக்ராம் சொல்லும் பொழுதே நான் ஸ்டார் ஆயிட்டேன். ஏன் அப்படின்னா நான் முதல்ல அந்த பிளான் செஞ்சு முடிச்சுட்டேன். என்னோட அணியிலையும் உங்க மூணு லெவல ஸ்ட்ராங் பண்ணுங்க, ஸ்ட்ராங் பண்ணுங்கன்னு நான் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லுவேன். அதனால அவர்களும் ஒரு 3 ஸ்டார் உதயமாயிட்டாங்க. இப்ப என்னோடு சேர்த்து 4 ஸ்டார் வந்துட்டோம். வருகிற திங்கட்கிழமை 5வது ஸ்டார் நம்மளுடைய பேர்வின் சிஸ்டத்துக்குள்ள ஸ்டார் லீடரா உள்ள வர்றாரு. அவருடைய அனுபவம் உங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகமா இருக்கும். யார் யாரெல்லாம் ஸ்டார் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த 5வது 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 திங்கிழமை ப்ரோக்ராம காலை 8 மணிக்கு அட்டன் பண்ணுங்க சார். மல்டி இன்கம் வேணும், அதாவது ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம், டீம் பர்ஃபார்மன்ஸ் 1, டீம் பர்ஃபார்மன்ஸ் 2. அப்ப டீம் பர்ஃபார்மன்ஸ் 1, 2 வந்து ஸ்டாருக்கு ஒர்க் பண்ணா கிடைக்கும். ஃபாஸ்ட் ட்ராக்கு சார், ஸ்டார் நீங்க ஆனி உங்க டீம் ஸ்டார் ஆகணுங்கன்னா 4th லெவல கோர்ஸ் அதிகமாகும், 5th லெவல அமித்திஸ்ட் அதிகமாகும், 6th லெவல் டோப்பாஸ் அதிகமாகும், 7th லெவல்ல ரூபி அதிகமாகும். என்னோட 7th லெவல்ல எத்தனை ரூபி இருக்காங்கன்னு நேர்ல காமிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு மயக்கம் வந்துடும். ஏன்னா முதல் லெவல் அதிகமா போட்டால் அது வந்துடும். இதை நான் சொன்னேன் அன்னைக்கு ஒரு சில லீடர்ஸ் நம்பல. இன்னைக்கு ஸ்டார் ப்ரோக்ராம்ல நம்மளுடைய சீனியர் பார்ட்னர் கொடுத்த உடனே இப்ப புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க சார். சேவ் டு இன்வெஸ்ட். நான் என்ன பண்ணணும்னா பேர்ல்வின்ல சம்பாரிச்ச காசை என்னுடைய வீட்டு செலவுக்கு போக முழுவதுமாக நான் பேர்ல்வின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினேன். வேற எதுலையும் நான் பண்ணல. எனக்கு தேவை சீனியாரிட்டி, அதனால பேர்ல்வின்ல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். இந்த 2 வருடங்கள்ல என்னுடைய வளர்ச்சி மற்றவங்க என்னை ஏளனமா பார்த்தவங்களும் பிரமிப்பா பாக்குறாங்க. ஒர்க்கிங் ஸ்மார்ட் சார், ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும் சார். என்ன பண்ணணும், நான் ஸ்டார் ஆனேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல ஸ்டார் பண்ணிட்டேன். அதாவது அவங்களுக்கு மீன் பிடிக்க கத்துக் கொடுத்துட்டேன். உனக்கு என்ன செஞ்சனோ அதை உன்னோட ஃபர்ஸ்ட் லெவலுக்கு பண்ணி கொடுக்க சொல்லி மீன் பிடிக்க கத்துக் கொடுத்தேன். அதனாலதான் இன்னைக்கு 4 ஸ்டார் உருவாயிருக்காங்க. அதனால ஒர்க்கிங் ஸ்மார்ட்டா இருக்கணும். இப்போ 8வது லெவல்ல போய் 9வது லெவல்ல போய் நீங்க ஒர்க் பண்றதுல பிரயோஜனம் இல்லை. நம்முடைய ஒவ்வொரு லெவலுக்கும் அவங்கள வந்து நம்மளே மாதிரி உருவாக்கணும். அதுதான் ஒர்க்கிங் ஸ்மார்ட் சார். டேக் ரிஸ்க் சார். சார் 20 பேர், 20 கோரல், 20 ஓனிக்ஸ், இந்த ரிஸ்க் கூட எடுக்கலைன்னா நம்ம என்ன சார் சாதிச்சிட்டோம்? கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் மில்லியனர் சொல்றோம் இல்லையா, ரிஸ்க் எடுக்கணும். இந்த ரிஸ்க் யார் எடுக்கிறாங்களோ அவங்க அணி மிக பிரம்மாண்டமான நட்சத்திர பட்டாளமா இருக்கும் சார், மிக பிரம்மாண்டமா இருக்கும். இந்த 20 பேர், 20 கோரல், 20 ஓனிஸுக்கு நீங்க ரிஸ்க் எடுத்தீங்கன்னா உங்க அணில எவ்வளவு பெரிய ஜொலிக்குன்னு பாருங்க, ஸ்டார் ஜொலிக்குன்னு பாருங்க சார். கிரியேட்டிவ் பேசிவ் இன்கம், பேசிவ் இன்கம் வேணும். நான் என்ன பண்ணினேன், சம்பாரிச்ச காசை அப்படியே கொண்டு வந்து ரூபி எக்ஸல் ஷேர் முடிச்சுட்டேன். இனிமே நான் பேர்ல்வின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு எனக்கு பணம் தேவையா? இப்ப நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், இனி வரக்கூடிய டிபியே அள்ள போறேன். அப்ப பேசிவ் இன்கம் உருவாக்கிட்டேன். இப்போ என்னோட அணியை போய் ஸ்டார் லீடுறதுக்கு அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு டைம் ஃப்ரீடம் இருக்கு. ஸோ அதனால யார் உள்ள வந்தாலும் மினிமம் என்னுடைய கோல்ஸ் 2 இயர், பேர்ல்வில் என்ன ஹையஸ்ட் ரேங்கோ முடிச்சிருங்க, கடக்கடன்னு முடிச்சிருங்க. யார் பேச்சும் கேட்காதுங்க. உங்க அப்ளைன் சொல்றது கேளுங்க, மேலே இருக்கிற சீனியர் பார்ட்டர் 5 வீடு சொல்லக்கூடியதா அப்படியே வேதவாக்க கேளுங்க. நான் கேட்டேன், அவங்க சொன்னதை அப்படியே காப்பி அடிச்சு ஜெராக்ஸ் பண்ணேன். என்னோட இதுல இருந்து நான் எதுவும் எடுக்கல. குரு அருளால்
அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படியே எடுத்தேன். 50 மீட்டிங், எங்க சேலத்துல மீட்டிங்கா, ஈரோடு மீட்டிங்கா, திருச்சியில மீட்டிங்கா, எங்க மீட்டிங் போனாலும் போய் அட்டன் பண்ணுவேன். மொதல் ஆளா போய் உட்காந்துக்குவேன். அவங்க சொல்றது புரியுதோ புரியலையோ என்னோட ஹார்ட்ல ஏத்திக்கிட்டே இருந்தேன். அதை புரிஞ்சேன், இந்த மேத்தமெட்டிக்கல் கணக்கை புரிஞ்சுக்கிட்டேன். நான் புரிஞ்சது இல்லாம என்னோட அணியும் புரிய வச்சேன். அதனால கிரியேட்டிவ் பேசிவ் இன்கம் வேணும்னா சீக்கிரமா சீனியாரிட்டி முடிச்சிருங்க. இப்ப ரூபி அண்ட் எக்ஸல்சியர் முடிச்சிருக்கேன் அப்படின்னா குரு வரலால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 15 பேருடைய அவங்களுடைய வாழ்த்துதல், அவங்களுடைய அன்பு தான் என்னை இந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கு. டேனியல் ஜான்சன் சாருக்கு நன்றி, நம்முடைய இந்தியாவில் இருக்க டாப் லீடர் சார் அனைவருக்கும் நன்றி. ஏன்னா வாங்க சார் ஜெயிக்கலாம். இந்த அளவுக்கு சிம்பிளா நம்மளுடைய 5 லீடர் கொடுத்துருக்காங்கன்னா வேற, எனக்கு தெரிஞ்சு வேற ஸ்டேட்ல கொடுத்துருக்காங்களான்னு தெரியாது. அவ்வளோ அருமையா எளிமையா வாழைப்பழத்தை ஒழிச்சு கொடுத்துட்டாங்க. சாப்பிட்றதுக்கு என்ன சார், வாங்க எல்லாரும் ஸ்டார் ஆகணும். இதுதான் என்னுடைய எங்களுடைய விருப்பம். இதுதான் இந்த 7 ரகசியங்கள் நீங்கள் ஸ்டார் ஆகிறதுக்கு. வாழ்க பேல்வின், வளர்க மக்கள், அனைவருக்கும் ரூபி நிச்சயம். தேங்க்யூ.